இந்த இயக்கத்தின் பிரச்சார பீரங்கி அண்ணன் அனுகுண்ட ஆறுமுகத்திற்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஏன் கழுத்துல போட்டுக்காம வீசிட்டீங்க? எதுக்குள்ள என்ன யார் கேட்கறீங்க? வெடிகுண்டு வச்சிருந்தா சொல்ல முடியாது. நீயே வச்சாலும் வச்சிருப்ப போயா. எனக்கு முன்னால் பேசியவர் தீவிரவாதிகளை பத்தி பேசினார். ஆனால் நான் அதை பேச போவதில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார் தேர்தல் நிதி போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு தமிழ் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்று அந்த நிலாவை பிடித்து வந்து தமிழகத்தின் மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். செருப்பால் அடிப்ப நாய நிலா என்ன வீட்டு மாறாடா புடிச்சிட்டு வந்து கட்டுறதுக்கு பாடுவா. சார் போடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கடலுக்குள் ஆளுக்கு ஒரு ஏக்கரா பட்டா போட்டு கொடுப்போம். இப்ப எதுக்காக நீங்க கைய தட்டீங்க? கடலையே அவன் பட்டா போட்டு கொடுக்கறேங்கறான். அங்க போய் நீங்க குடும்பம் நடத்த முடியுமா இல்ல விவசாயம் பண்ண முடியுமா? உங்களை மாதிரி கிறுக்கலங்க இருக்கிறனால திரும்ப திரும்ப அவனுக்கு வரானுங்க. டேய் மேலடை விட்டு ஓடி போயிரு. வருங்கால முதல்வர் கட்சியா? வருங்கால முதல்வர் கட்சியா? டேய் என்ன யார பார்த்தாலும் வருங்கால முதல்வர் முதல்வர்னு சொல்றீங்க. ஒரு சேஞ்சா இருக்கட்டும், வருங்கால பிரதமர் வாழ்க்கு சொல்லுங்க. வருங்கால பிரதமர் கட்சியா? பிரதமர் ரேஞ்சு காசு போடு. டேய் நாட்டு பத்துல நாலு மணி நேரமா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், ஒரு நாயும் காணோம். நாய் நூறுத்த சிங்காகிறான். நாய் பிடிக்கிறா? பஞ்சாப் புயல் நிவாரணி. என்ன படிச்சுட்டு பேச போற? நான் ஒரு அரசியல்வாதி, அதுவும் மாவட்ட செயலாளர். நான் என்ன பஞ்சாப்ல எப்ப புயல் வந்தது? நீ டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பியா? இல்ல. இந்துஸ்தான் டைம்ஸ்? இல்ல. ஸ்டேட்ஸ்மேன்? இல்ல. நேஷனல் ஹெரால்ட்? இல்ல. பேட்ரியாட்? இல்ல. இந்து? இல்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸ்? இல்ல. அட்லீஸ்ட் தினமணியாவது படிப்பியாரா? நோ நோ நோ. ஒரு காலேஜுக்கு நியூ பிளாக் கட்டி கொடுக்கறோம். அதுக்கு எஸ்டிமேட் 15 லட்சம். உங்களால முடிஞ்ச டொனேஷன். அட பாப்பா, இப்படிதான் நேத்து ஒருத்தன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதி 50 ரூபாய் எடுத்து போனான். அது பஞ்சாப் போச்சா இல்ல பட்டச்சாரைக்கு போச்சான்னு தெரியல. டேய் வரடா. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, பூடான், தம்பர் லாட்டரி 1 கோடி ரூபாய் சார். எது வேணும் சார்? பூடானே வாங்கிக்கோ. ரெண்டு கோடி. இதா. டேய் இதுக்கு மட்டும் பரிசு இல்லல, உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன். என்னடா இது? தம்பர் குழுக்கள் 1 கோடி, பூடான் லாட்டரி. பூடான் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை 1 கோடி. டேய் படுவா, பூடான்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அந்நிய நாடு. இங்க பாரு. பாத்துட்டேன். என்ன நக்கலா? எங்கேயோ இருக்கிற பூடான் நாட்டுக்காரன் அவன் லாட்டரி டிக்கெட்ட இந்தியாவில் விக்கிறான். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல விக்கிறான். இந்த டிக்கெட்டை பாரு, இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் எதுவுமே இல்ல. குறிப்பா பூடாரில் இருக்கு, இந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம்? நாங்க வாங்குறோம்னு அர்த்தம். வாயிலே அடிப்ப. உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தையே நம்புற ஒன்ன மாதிரி சோம்பேறிங்க தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்காங்கன்னு பூடா நாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் இங்க கட்டுற காலேஜுக்கு டொனேஷன் கேக்குறேன், நீ பூடா நாட்டுக்கு டொனேஷன் பண்ற. போடா சோம்பேறி, உழைச்சு முன்னேறதுக்கு வழிய பாடுறான். நம்பரை நோட் பண்ணிருக்கேன், இது மட்டும் விளையாட்டம் அப்ப நினைச்சுக்கிறேன். ஆமா விழுந்திருக்கிற போது போடா. டேய் ஊரு கொடுத்த இதே மாதிரி சீட்டு அச்சடிச்சு வித்துட்டு இருக்கான். போடா புண்ணாக்கு. சார் 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 கூப்பிடல. உங்களை எங்கயோ பாத்துருக்கனே? எங்க அண்ணன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதி வசூல் பண்ணும்போது பாத்திருப்பேன். என் தம்பி காலேஜ் டொனேஷன் பிரிக்கும் போது பாத்திருப்பேன். இல்லையே, சந்தேகமா இருக்கேன். எங்க பிறப்பையே சந்தேகப்படுறியாடா? இதுக்காக எங்களை மாதிரியே இருந்து செத்து போயிட்டானே எங்க அப்ப, அவனடா வந்து பதில் சொல்ல முடியும்? பெரிய தெய்வமன் பரம்பரை, ஒரு பப்ளிக் லைஃப்ல உள்ளவனே உள்ள முடிச்சு வச்சிருக்கே, இதனால என்ன நடக்கு தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷன்ல மிதிக்க வச்சிட்டியே. ஓ, நீ மாவட்டவனா? மாவட்டம்யா? ஐயா மாவட்டங்களா?
மாவட்ட செயலாளர் என்னங்க அர்த்தம்? மந்திரியாக போறேன்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ஸ்டேட் லெவல் அது வரைக்கும் தான் உத்தேசங்களா இல்ல சென்ட்ரல் வரைக்கும் ஐடியாவா? சென்ட்ரல் லெவலுக்கு போக கூடாதா? அப்படி போடு, அப்போ பாலிடிக்ஸ் கரைச்சு குடிச்சிருப்பீங்க. நீ தமிழ்நாடா வேற ஸ்டேட்டா? இந்த அணுகுண்டு ஆரம்பத்தை பத்தி தெரியாம இருந்திருக்கியே, இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஏ பிங்கர் டிப்ஸ் இல்லையா? அப்படிங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? பத்தியா பாலிடிக்ஸ் சம்பந்தம் இல்லாததான் கேட்க கூடாது. சரி, எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியுமா? நான் வேல்ட் அளவுக்கு சிந்திச்சுட்டு இருக்கேன், நீ கிராமத்தை பத்தி கேக்குறிய. சரி, எத்தனை ஊராட்சி ஒன்றியம், எத்தனை முனிசிபாலிட்டி, எத்தனை கார்பரேஷன் இருக்குனா தெரியுமா? நான் இந்தியாவில இருக்கிற 90 கோடி மக்களை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கேன். சரி, இந்திய சிந்தனைக்கே வந்துருவோம். இந்தியாவில எத்தனை ஸ்டேட் இருக்கு? காபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், அப்புறம் ரியல் எஸ்டேட். இப்படி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை எஸ்டேட் இருக்கு தெரியுமா? பரதேசி நாயே, இந்தியாவில 27 ஸ்டேட் இருக்கு. எதுன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்க. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், கோவா, அசாம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், மேற்கு வங்காளம், ஒரிசா, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நானே இன்ஸ்பெக்டரா தாண்டா இருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சனாலதான் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. தெரியாதனாலதான் நாங்க எதிர்கட்சி, பின்னாடி மந்திரி. கரெக்ட். கரப்ஷன்ல கவர்மெண்ட் டிசால்வ் ஆகுமே, அப்போ உங்க கையில விளங்க மாட்டதுக்கு நாங்க தான் வருவோம். ஆட்சியை பிடிச்ச உடனே தானே கவர்மெண்ட் டிசால்வ் ஆகும். அதுக்கு முன்னாடி உன் வேலைக்கு வேட்டி வச்சா? அப்படி போடு. டேய், பெரிய பெரிய ரவுடிங்களை நாங்க பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிளேட் எடுத்து எங்க உடம்பையே கீறிக்கிட்டு தற்காப்புக்காக சுட்டுட்டோன்னு கொன்றுவோம். அந்த நிலைமை தான்டா நாயே உனக்கு. இப்ப நான் உனக்கு சொல்லுங்கப்பா. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார். எங்க ரெண்டு பேரும் வீட்ல ஒத்துக்கல, மூச்சு எனக்கு மாதிரி துரத்துறாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் சார். என்னடா எங்கேயோ திருச்சி வந்துடுறான். அங்கிருந்து இங்க புழைக்க வந்த பையன் எங்க ஏரியா பொண்ண லவ் பண்ணா நாங்க சும்மா விட்டுருமா? தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். ஏண்டா, திருச்செந்தூர் என்ன அமெரிக்காவா இல்ல ஜப்பானா இல்ல சுவிட்சர்லாந்தா? திருச்செந்தூர் தமிழ்நாடு தான்டா. ஏண்டா, திருச்செந்தூர் தமிழ்நாட்டு? ஆமாங்க. இது என்ன முதல் சொல்லல? நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு தெரியாது தானே? வா, உன்ன அப்புறம் நினைக்கிறேன். வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்க. ஏண்டா நாய, திருச்செந்தூர்ல பிறந்த ஒரு பையன் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் அந்நிய மனுஷன். நீங்க எல்லாம் தமிழர் ஒற்றுமைக்காக எங்கடா பாடுபட போறீங்க? மனித நேயம், உலக ஒற்றுமைன்னு பேசுவீங்க. காதல் வந்தா ஊர்க்காரன் ஆகிடுவீங்க, ஜாதின்னு வந்தா ஜாதிக்காரன் ஆகிடுவீங்க, மதம்னு வந்தா மதத்துக்காரன் ஆகிடுவீங்க. மடையா, நீங்க எல்லாம் என்னைக்கட மனுஷனா வாழ போறீங்க? ஏயா, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனோட வரக்கூடாது, ஒரு மிருகத்தோட வந்திருக்கீங்களா? அத கொண்டா முதல்ல இந்த தேச துரோகியை சுட்டுக் கொண்டா சரியா போயிடும். மவனே, உன் விதி பாத்தியா? என்கிட்டயே வந்து மாட்டிட்டியடா. பாலிடிக்ஸ் நான் ஸ்டேட் லெவல் கிடையாது, சென்ட்ரல் லெவல், சென்ட்ரல் லெவல் சொன்னிய. நீ கரெக்டா தாண்டா சொல்லிருக்க, இப்ப நீ சென்ட்ரலுக்கு தாண்டா போக போற. என்ன நான் முடிக்கிற, சென்ட்ரல் சென்ட்ரல் ஜெயில தாண்டா சொன்ன? நீட்டா கைய. விலங்காவும் நல்ல உலக கொண்டாடக்கூடாது, துருப்பிடிச்ச விலங்க கொண்டாடுறீங்களே. நீயே ஒரு துருப்பிடிச்ச அரசியல்வாதி, உனக்கு இந்த துருப்பிடிச்ச விலங்க பத்தாதா? ஜெயிலுக்கு போகும்போது கூட உங்க ஜாதி அந்த டைலாக் கூடாதுல்ல? வாடா. உங்க இல்ல எப்படி புரியல? இல்ல, செத்ததுக்கு அப்புறம் சில பேரை எரிப்பாங்க, சில பேரை புதைப்பாங்க. இதுல எது கரெக்ட்னு சொல்ற? எங்க ஜாதியில புதைப்பாங்க. ஓ அப்படியா? ஓ கான்ஸ்டேபிள், கதமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போய் ஒரு புனை வருதுன்னு சொல்லு. எல்லாருக்கும் 6-3 குழி வெட்டுவாங்க, இதுக்கு 7-4 வெட்ட சொல்லு. பத்தாதா? சரி, 7-5 போடுப்பா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே ஒல்லியா தான் இருந்தாரு. நாட்டையே சுரண்டீங்க, அது எப்படி உருண்டையா இருக்கிறீங்க? என்ன முறைக்கிற ஓங்கி அப்புன்னா குழிடா. எங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நீ அடி வாங்கினது இல்லல்ல, அவருக்கு கோபம் வந்தது, பிச்சிருவாரு. ஓ நல்ல நேரம், அவருக்கு கோபம் வரல, சுற்றுவாரு. அறிவு கிட்டவன நடராத்திரியா போன் பண்றது? நைட் டியூட்டியில் இருக்கிற தூங்கிட்டு இருப்பான்னு தெரியாது? அட, என்ன ஊருப்பா, எத்தனை போலீஸ்காரன் பொண்டாட்டி தொலைக்கு பண்ணி நீங்க தூங்கிட்டு? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு.
புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச போனி ஆகல. அவங்க எப்படியும் தீவிரவாதியை புடிச்சிருவாங்க. நீ எப்படி ஆட்சியை பிடிக்க போற? நீ எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை புடிச்சதுன்ற நம்பிக்கையில நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு பூரா கட்சிக்கே அழுத்தொலைச்சேன். இப்ப அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு. நீ எப்ப ஆட்சியை பிடிக்கிறது? நான் எப்ப விட்ட காசை பிடிக்கிறது? எங்க கட்சிக்கு என்ன சும்மா பணம் கொடுத்த? ஃபேக்டரி ஓனர் பேர்ல தீவிரவாதிகளுக்கு ஆயுத சப்ளை பண்ண பெருசா பேசுறிய? அது கூட தலைவர் தான் கேட்க அமைச்சுட்டாரு. இதுக்குதான் பேப்பர் இப்படி எல்லாம் பெரியால கூடாதுன்னு சொன்ன கேட்டீங்களா? யோ, உங்க தலைவர் மட்டும் பெரிய ஒஸ்தியா? அவரும் ஒரு காலத்துல பீச்ல சுண்டல் வச்சவர்.